நேயர்களே, ஒரு சில பேர் வந்து பிஎஸ்என்எல் லைவ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லலான்னு தான் ஒரு வீடியோ இப்போ போடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாட் டைப் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க, கூட ஷேரும் பண்ணுங்கள். அப்போலாம் நிறைய பேர்த்துக்கு இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகும். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிஎஸ்என்எல் லைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிஎஸ்என்எல்ல அது மட்டும் இல்லை, ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்தே பல இது வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து சினிமா ப்ளஸ்ஸு அது மாதிரி வெளியிட்டிருக்கிறாங்க. பல ஆப் இருக்குது ஏற்கனவே பிஎஸ்என்எல்ல. அதுவும் இல்லாமல் தனியார் டிவின்னு ஒன்று இருக்குது, YUPP டிவின்ட்டு. அது கூட பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்என்எல் லிங்க் வச்சுருக்கு. லிங்க் வச்சுக்கிட்டு அது வந்து பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்டு ஃபைபர் கனெக்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு அவங்க வந்து இந்த சோனி டிவி அப்புறம் ஹாட் ஸ்டார் இதெல்லாம் யுப் டிவி மூலமே ஃப்ரீயாக தராங்க. யுப் டிவி ஸ்கோப்னு ஒன்று இருக்குது டிவிக்கு, அது வந்து ஃபோனுக்கும் இருக்குது டிவிக்கும் இருக்குது, ரெண்டுலேயும் போட்டுக்கிட்டு நம்ம பார்க்கலாம். ப்ராட்பேண்ட் இருந்ததுனாக்கா நமக்கு வந்து ஹாட் ஸ்டாரு அண்டு லயான்ஸ் கேட்டு ஒரு நாலு ஐட்டம் ஃப்ரீயாக தராங்க. செமாரோ அது மாதிரி ஒரு நாலு ஐட்டம் வந்து ஃப்ரீயாக தராங்க ஏற்கனவே. அது இல்லாமல் இப்போ தனியாக அவங்களே வந்து ஆரம்பிக்கணும்ன்ட்டு ஆரம்பிச்சிருக்க தான் பிஎஸ்என்எல் லைவ் டிவின்ட்டு. பட் அது என்ன அப்படின்னாக்கா, அது வந்து இன்னும் முழுசாக செயலுக்கு வர ஆரம்பிக்கலை. இது கவர்மெண்ட் ஐட்டம் தானே. இப்போ வந்து ஏர்டெல் மாதிரியோ ஜியோ மாதிரியோ அவங்க வந்து கடகடான வேலையை முடிச்சு எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் பிஎஸ்என்எல் கொஞ்சம் ஸ்லோ தான், இருந்தாலும் நம்பிக்கையானது தான். ஸோ எல்லோரும் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க, நம்பி வாங்கலாம். ஏன்னா தனியார்னாக்கா கட்டாயம் காசு போடுவாங்கன்னு தெரியும். அதனால் பிஎஸ்என்எல்னா சீப்பாகவும் இருக்கும், ஓரளவுக்கு ரிலேபிளாகவும் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்டு தான் நல்லாயிருக்கு. மற்ற இதை விட லோ காஸ்டில் நமக்கு வந்து ரிலேபிளாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓரளவுக்கும் சர்வீஸும் நல்லாயிருக்கு. நீங்கள் ஃபோன் பண்ண உடனே வந்து சர்வீஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி பிஎஸ்என்எல் இருக்குது. பட் இந்த ஆப் வந்து ரிலீஸ் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆகுது போட்டு, பட் இன்னும் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரல. அது அது வந்து ஜஸ்ட்டு ஆப் வந்து அது என்ன முறையில் விட்டுருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ ஏர்டெல் வந்து ஒரு பாக்ஸ் விட்டுருக்குனாக்கா ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, அந்த பாக்ஸ் இருந்தால் தான் வேலை செய்யும்ங்கிற மாதிரி. அது மாதிரி ஜியோ டிவி பார்த்தீங்கன்னாக்கா ஜியோவில் கூட பாக்ஸு ஒன்று இருக்குது. அந்த பாக்ஸு வாங்கினா தான் அவங்களுக்கு வந்து இன்டர்நெட்டு டிவி எல்லாம் அது மூலமாகவே வரும். அதில் தான் வந்து அந்த ஜியோ டிவி ஆப்லாம் நம்மளால் போட முடியும், எல்லா டிவிலையும் போட முடியாது. இப்போ தான் சமீபத்தில் அந்த ஜியோ டிவி வந்து மற்ற டிவிக்கும் போடுற மாதிரி ரிலீஸ் பண்ணிடுறாங்க, ஜியோ டிவி ப்ளஸ்ஸுங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ பிஎஸ்என்எல் வந்து தங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஆப்பு அப்படின்றதுனால, அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி வச்சு அந்த செட் ஆஃப் பாக்ஸில் வேலை செய்கிற மாதிரி தான் இப்போதைக்கு பிஎஸ்என்எல் லைவ் டிவி இருக்குது. அதனால் அதை வந்து எல்லா டிவிலையும் வேலை செய்யாது. அதை வந்து நான் இப்போ வந்து காமிக்கிறேன் பாருங்கள். வந்தால் நல்லா தான் இருக்கும், எல்லாருக்கும் அது விருப்பம்தான். பட் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணவே முடியாது ஃபஸ்ட்டு. அதை வந்து நான் என்னன்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் போய் ஆண்ட்ராய்டு டிவின்னா சர்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வாய்ஸ் வச்சுருக்கனால வாய்ஸ் சர்ச் ட்ரை பண்ணுறேன். பிஎஸ்என்எல் லைவ் டிவி வருது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அது யூடியூப் தான் காமிக்குது, யுப் டிவி தான் காமிக்குது. பிஎஸ்என்எல் லைவ் டிவின்னு போட்டாலே அது யுப் டிவின்னு தான் காமிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுப் டிவிக்கும் அவங்களுக்கும் லிங்க் இருக்குது, அதனால் கொலாபரேஷன் இருக்கிறதுனால நம்ம யுப் டிவியே நல்லாயிருக்கும். அதுவே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நிறைய ஃப்ரீ சேனல் வருது, ஜஸ்ட்டு சைன்இன் பண்ணால் போதும். அதை பற்றி வேணால் தனியாக வீடியோ போடுறேன் யுப் டிவி. அது போக அப்படியே கீழே வண்ணினா தான் இன்றைக்கி வந்து பிஎஸ்என்எல் லைவ் தெரியுது பாருங்க, பிஎஸ்என்எல் லைவ் அப்படின்ட்டு தெரியுது. அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆனால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது மேட்ரு மிஸ் ஆகாமல் இருக்கும், நடுவில் நான் ஏதாவது இம்பார்ட்டண்ட் மேட்ரு சொன்னேன்னாக்கா அது மிஸ் ஆகாமல் இருக்கும். பொறுமையாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்தா நல்லா.
ஸோ இது மாதிரி இன்ஸ்டால் ஆனது அதுக்கப்புறம் ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் விட்டோன்னா இன்ஷியல் ஸ்க்ரீன் இது மாதிரி வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு செக் மாதிரி அவன் வைக்கிறான். இது பாருங்கள் இம்பார்ட்டன்ட் அப்டேட் ரிக்வயர்டு இன்ஸ்டால் நவுன் வருது. மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் டாப் கார்னரில் எஸ்டிபி ஐடின்னு தெரியுது. அது அந்த சாஃப்ட்வேர்லேயே ஏதோ ஐடி மாதிரி வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களோட பாக்ஸில் இந்த சாஃப்ட்வேர் போடப்படுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கிறோம். இப்போ நான் வந்து இன்ஸ்டால் நோ ஏதோ அப்டேட் இருக்க மாதிரி இன்ஸ்டால் நோன்னு கொடுக்குறான். அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். பேக்கேஜ் இன்ஸ்டாலர் வச்சு இன்ஸ்டால் பண்ணுவோம். பிஎஸ்என்எல் லைவ் டிவி செட்டிங்ஸில் போய் மாற்றணுன்றாங்க. இங்கே வரும் பிஎஸ்என்எல் லைவ் டிவின்ட்டு வரும். அதை போய் நம்ம ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா பச்சை கலரில் தெரியுது அந்த பிஎஸ்என்எல் லைவ் டிவி. ஓகே கொடுத்துட்டீங்க. இப்போ போய் அப்டேட் கொடுக்கலாம். இப்போ வந்து இதில் ஓப்பனே இல்லை பாருங்கள். இதில் ஓப்பன் இல்லை டன்னுன்னு கொடுக்குறோம். டன்னு ஒன்று நீங்கள் வெளியே வந்து வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படி தான். சரி ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு தான் வரலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே வந்து இப்போ கீழே வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் பிஎஸ்என்எல் லைவ் வந்துட்டுருக்குது ஃபஸ்ட்டு. இது அதை கிளிக் பண்ணுறேன் நான் மறுபடியும். மறுபடியும் தான் வந்து நிற்கும். மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணணும் தான் கேட்கும். ஏன்னா இவங்க வந்து செட்டாப் பாக்ஸ் அவங்களோட செட்டாப் பாக்ஸ் இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. அதனால அது வந்து எல்லாத்துக்கும் மார்க்கெட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இல்லை ஒரு சில ஊரில் அது இருக்கலாம், அது சரியாக தெரியல எங்கேன்ட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி விஷயமே தெரியல, தெரியாமல் தான் எல்லோரும் வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதனால் நீங்கள் பெஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாக்கா லோக்கலில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேயோ இல்லை லோக்கல் பிஎஸ்என்எல் சிம் வைக்கிற கடை இருக்குல்ல அந்த கடையிலையோ போய் விசாரிச்சிங்க அப்படின்னாக்கா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்ல முடியும். அந்த சிம் விற்கிற கடையில் தெரிலனாக்கா நேராக லோக்கலில் டெலிஃபோன் ஆஃபீஸ் ஏதாவது இருக்கும் உங்களுக்கு பக்கத்துலேயே அங்கே போய்ட்டு இதை பற்றி விசாரிச்சிங்கனாக்கா ஏதாவது பாக்ஸ் கீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, செட்டாப் பாக்ஸு இது மாதிரி இந்த ஆப்போட கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கெல்லாம் அடிப்படையாக நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் ஃபைபர் கனெக்ஷன் கட்டாயமாக வச்சுருக்கணும். அதில் தான் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வரும். அதுக்காக தான் இவங்களே இந்த பாக்ஸையே வெளியிடுறாங்க, அந்த ஃபைபரை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான். அதனால் அடிப்படையில் அந்த கனெக்ஷன் இருக்கணும், ஒரு மினிமம் கனெக்ஷனாவது இருந்தால் தான் இந்த பாக்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நேரில். இதை பற்றி மேலே டவுட் இருந்தால் கேளுங்கள். இது பாக்ஸ் பின்னாடி வரும், வராமல் போயிடாது. இந்த பிஎஸ்என்எல் லைவ் டிவி எல்லாத்துக்கும் ரீச் ஆகும், பட் கொஞ்சம் ஸ்லோ தான். ஒரு தனியார் அளவுக்கு இது ஃபாஸ்ட் கிடையாது. பிஎஸ்என்எல் மூவ்மெண்ட்டு ஏதாவது ஒன்று புதுசு வந்து இப்போ இன்னும் பாருங்கள் 4G இன்னும் முழுமையாக வரேன், 5G இன்னும் முழுமையாக வர ஆரம்பிக்கல, 4G இன்னும் வர ஆரம்பிக்கல, பல இதுக்கு பிஎஸ்என்எல் 4G இன்னும் வர ஆரம்பிக்கல. அது வந்து வர விட்றதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த தனியாருங்க வந்து இந்த ஏர்டெல் மாதிரி இருக்கவங்க, ஜியோ மாதிரி இருக்கவங்க பிஎஸ்என்எல்லாம் வளர விட்றதில்ல போகுது. அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ஃபியூச்சரில், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நேரில். இதை பற்றி மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்கிறேன். கமெண்டில் கூட உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.